ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இந்த வாரத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்டேட்டை பார்த்துருவோமா? லாஸ்ட் வீக்கெண்ட் எந்தெந்த மூவி நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, எந்தெந்த மூவி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் டயல் ஆஃப் டெஸ்டினி மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வைடில் $152 மில்லியன் எடுத்திருக்கு. இதில் இன்டர்நேஷ்னல் மட்டுமே $70 மில்லியன் அண்ட் டொமஸ்டிக் $82 மில்லியன். இன்டர்நேஷ்னலோட கம்பேர் பண்ணிங்கன்னா டொமஸ்டிக்கோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது நல்ல கலெக்ஷனா, ஆவரேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்வேன். மற்ற மூவிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ளோ நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கலெக்ஷன் 2 டேஸில் கிடச்சிருக்கு. இண்டியானா ஜோன்ஸோட 5th part மூவிக்கு 2 நாளில் கிடச்சிருக்கு $152 மில்லியன். கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன் தான். ஏன் நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா $607 மில்லியன் எடுத்திருக்கு. அண்ட் டொமஸ்டிக்கில் $339 மில்லியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $267 மில்லியன். அண்ட் நம்ம டிஸ்னியோட த லிட்டில் மர்மெய்ட் மூவி இருக்குல்ல, அந்த மூவியும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா $526 மில்லியன் எடுத்திருக்கு. இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 242 அண்ட் டொமஸ்டிக்ல $283 மில்லியன் எடுத்திருக்கு. இது 35 நாட்கள் எடுத்த கலெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் வச்சுக்கோங்களேன், 35 நாள்ல $500 மில்லியன் எடுத்திருக்கு. இதை விட அதிகமாக தான் டிஸ்னி எதிர்பார்த்தாங்க, பட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. அண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா $381 மில்லியன், இன்டர்நேஷனல் $245 மில்லியன் அண்ட் டொமஸ்டிக் $136 மில்லியன். அவ்வளோதான், ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டிசி யூனிவர்ஸோட தி ஃப்ளாஷ் மூவிக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடில் இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா $245 மில்லியன் எடுத்திருக்கு. இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $146 மில்லியன் எடுத்திருக்கு. அண்ட் டொமஸ்டிக்கில் $99 மில்லியன் தான் எடுத்திருக்கு. இந்த கலெக்ஷன் எப்படி ப்ரோ, ஒஸ்டா இல்லை நல்லா இருக்கா ஆவரேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த டிசி யூனிவர்ஸ் மூவிலேயே இதுதான் ஒஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வார்னர் ஸ்டுடியோஸோட ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூவி கலெக்ஷன் அவங்க எடுத்ததே கிடையாது. வார்னர் போஸ் எவ்வளோ மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த மூவியில் கிடைச்ச அளவுக்கு ஒஸ்டான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு எங்கேயுமே கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஃப்ளாப் ஆன மூவினா அது தி ஃப்ளாஷ் மூவி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் கட்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பிளாக் ஆட மூவி வந்ததுல, அந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கூட இந்த ஃப்ளாஷ் மூவி பீட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த கலெக்ஷனில் வந்து நிற்க போகுதுன்னு தெரியல. 300 மில்லியன் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உண்மைதான் போல, பிளாக் ஆடம் கலெக்ஷனையே இந்த ஃப்ளாஷ் மூவி வந்து ரீச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. இதில் கொடுமை என்ன தெரியுமா, இந்த அக்வாமேனோட 2nd part மூவி ப்ளூ பீட்டல் மூவியை பற்றி நினச்சாலே பயமாக இருக்குது. என்ன பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ப்ளூ பீட்டல் கூட ஓகேங்க, ப்ளூ பீட்டல் நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு. அந்த மூவி எப்படி தான் இருக்குது, அந்த கேரக்டர் எப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் இந்த அக்வாமேனோட 2nd part மூவி கதை முடிஞ்சு போச்சுங்க. இப்போவே அந்த மூவியை கழுவி கழுவி ஊத்துறாங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த மூவியோட கலெக்ஷன் 100-200 மில்லியன் வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ பிளான் பண்ண மாதிரி தி ஃப்ளாஷ் மூவியோட கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்டேட்ல எனக்கு என்னமோ இந்த இண்டியானா ஜோன்ஸோட 5th part மூவி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car.